செவத்துக்கு பூசுறீங்களா அது? ஓ, இது என்னென்ன கலப்பீங்க இதில்? அந்த சாணியும் அந்த மண்ணும். மண்ணுங்க? ஓ, இந்த முன்னாடி இந்த பூசினதெல்லாம் இதுங்களா? இந்த முன்னாடி பூசிருக்கலாமே சாணியும் மண்ணு கலந்து பூசினாங்களா இதில்? ஓ, இந்த செவரு எல்லாமே தானுங்களா? சாணியும் மண்ணு தான் இந்த செவரு எல்லாமே? சாணியும் மண்ணு தான். இது கலர் அது கலர் ஒரே மாதிரி இருக்கா? ஆமாம், ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்க்குறேன் சாணியுமே மண்ணு. தண்ணி ஊற்றும் போது அந்த கலரில் தண்ணி காஞ்சாச்சுன்னா அந்த கலர் வந்துடும். ஓ, தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அந்த சாணியோட கலர் கொஞ்சம் பச்சை மாதிரி இருக்கும். காஞ்சி போச்சுன்னா இந்த கலர் மாறிடுங்களா? இந்த மாதிரி கலர் மாறிடுங்களா? ஓ சரிங்க. மண்ணு கலக்கி பூசுறது பார்க்கல, எப்படி பூசுகிறாங்க? பூசுமா பூசுங்கம்மா, பார்க்கல எப்படி பூசுறீங்க பார்க்கலாம். அங்கே இருக்க ஒவ்வொரு வீடும் ரெண்டு வீடாக தனித்தனியாக நிறைய இடத்துல இருக்குங்க. அப்படியே காட்டுக்குள்ளே, ஆமாம் காட்டுக்குள்ளே அப்படியே பிரிஞ்சு வீடு அப்படியே இருக்குது. அவங்கவுங்க தோட்டத்தில் ஒரு சில இடத்துல மட்டும் அஞ்சு வீடு ஆறு வீடு இருக்குது, மற்றபடி ஒரு வீடு ரெண்டு வீடு அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றினாவே தாளமுக்கிய பத்தாவது போல் இருக்குது. ஆமாங்க, இங்கே ஏதோ ஒரு வீடு இருக்குது. யூஸ் இல்லாத வீடா? ஏ, யூஸ் இருக்கா? இல்லை, ஏதாவது ஆடு மாடு அது மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஆட்டுக்கோட்டையாவோ மா இருக்கும் போல இருக்கு. மாட்டுக்கோட்டை இல்லை, ஆட்டுக்கோட்டை. ஆனால் பஞ்சு மரம் நிறையா இருக்குங்க. பஞ்சு மரம் நிறையா இருக்குது. ஏ, பெரிய பெரிய மரங்கள் நிறையா இருக்குது. எல்லாம் பஞ்சு மரம் தான். நீட்ட காய் காலேஜ்னு சொல்லுவாங்க. எந்த காய்ங்க? பெரிய காய். பஞ்சு காயா? ஆமாம், காலேஜ் காய்னு சொல்லுவாங்களா? ஆமாம் ஆமாம். ஆ சரிங்க, அது குட்டையாக இருக்கும். நீட்டம் இல்லாமல் குட்டையாக குண்டாக இருக்கும். குண்டாக இருக்குது, அது வந்து நாட்டுக்காய். இது நீட்டமாக இருக்கிறது வந்து காலேஜ் காயா? ஓ, இதுலேயும் ரெண்டு ரகம் இருக்கா? ஓ, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது வெயிட் வரும். ஆ, இது வெயிட் வராது. எது வெயிட் வருங்க? அந்த சின்ன. ஆ ஆ, அது வெயிட் வரும். ஆ ஆ, இது வெயிட் இருக்க. நாட்டுக்காய் தான் வெயிட் வரும், காலேஜ் காய் வந்து வெயிட் வராது. ஓ, இல்லை எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் பஞ்சு காய் அவ்வளோதான். இந்த ரெண்டு ரகமெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எல்லாருக்குமே என்ன தெரியும்னா பஞ்சு காய் தெரியும். அதில் வந்து பார்த்தோன்னா பஞ்சு எடுத்து மெத்தைக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். கம்மியாகும். ஆ, அதில் கிராப் ஜாஸ்தி வரும். எதில் கிராப் கம்மியாக இருக்குங்க? இதில் கம்மியாக இருக்கும். நாட்டுக்காயில? இல்லை, இந்த காலேஜ் காலேஜ் காயிலுங்களா? ஓ, சின்னதில் வந்து நிறைய காய். ஓ, வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய காயும் இருக்கும். ஓ, பலா பிஞ்சு இங்கே ரெண்டு மூணு வீடு இருக்கு. சவுண்டு சின்ன சவுண்டு கேட்ட போது டக்குன்னு வந்துடுது. வந்த பக்கம் இருக்க வீடு கழியாது. ஆ, ரோடு வந்துருச்சு. ரோடு வந்துருச்சு, ரோடு கீழே இருக்கு. ரோடோட கடைசியாக வந்தால் போல இருக்குங்க. ரோடோட கடைசி? ஆ, இதோ ரோடோட கடைசிங்களா?
நாய்க்கிறே காய்க்குதோ நாய் அடிதான் இருக்கும் ஜாத்தியாக சரி விட்டுக்கு அப்படியே கீழே போய்க்கலாம் கிடச்சிருமா வேணாம் வேணாம் நம்ம போய் கீழே போயிடலாம் விடுங்க படித்து வெயில் நல்லா தூங்குறாங்க விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் போய் கீழே போயிடலாம் ஊரை பார்க்கலாம் வந்தங்கம்மா ஆமாம் ஆமாங்க காரமலையிலேருந்து வந்திருக்கேங்கம்மா ஊரை அப்படியே பார்க்கலாம்னு வந்தேங்க சரி எதுங்க பாறைக்கு மேலே வழியே வழியே பாறை தான் ரோட்டோட கடைசிக்கு வந்தாச்சு அந்த லைன் போய்ட்டு அந்த லைன் போய்ட்டு வரலாங்களா இங்க இங்கே ஒரு நாய் படுத்துருக்கு சத்தம்லாம் படுத்துருக்கு நம்மளும் சத்தம்லாம் போயிடலாம் நம்ம வீட்டில் ஆள் இல்லை அந்த பக்கம் மேலே வீடு இருக்குங்களா பாட்டு வந்துடலாங்களா என்னது நாயிருக்கா உங்களும் ஒன்றும் பண்ணாதே நம்மளாக கிடைக்காம இருந்தா சரி தூங்குறாங்களா சரி தூங்குறாங்கன்னா விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சரவணா டிஸ்டர்ப் பண்ண நம்ம இப்படியே போயிடலாம் ஏன்னா வெயிலெல்லாம் பார்த்தோன்னா வந்து வேலை செஞ்சு அசந்த தூங்கிட்டு இருக்காங்க அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் விட்டுருங்க யாரும் முடிச்சுட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டும் பேசி போகலாங்க ஏன்னா நல்ல வெயில் டைமு எல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண பலாக்காயெல்லாம் நிறையா இருக்கு ஆனால் எல்லாம் சின்னதாக தான் இருக்கு எல்லாமே என்ன ஒரு பலாக்காய் கூட நான் வந்து பெருசு பார்க்கலிங்க ஆமாம் ஆ ஒன்று கூட பெருசு பார்க்கல இப்போ கீழே போயிடலாமா ஹாய் எது வழி இதை வழிங்களா இல்லை எது வழி இதை வழிங்களா இப்படி போகிறது ஆள் இருக்கார் சரி சும்மா அப்படியே பாட்டு வரலாம் கிரவுண்டு
ஓ, இது அப்படியே பஞ்சாயத்து ரோடா? வந்த நேரத்துலேருந்து இந்த நேட்டு வரைக்கும் அப்படியே இருக்குது. அந்த இடத்துல வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன் அந்தங்களா, அங்கேருந்து அப்படியே நெட்டுக்கு அப்படியே ஒரு நெட்டு. ஆமாம், ஆ போயிட்டு வாங்க. சொந்தக்காரா? ஆ, சொந்தக்காரா. சொந்தக்காரா? எல்லாமே டீ செடி தான் இருக்குது. என்ன எல்லாம் வெயிலுக்கெல்லாம் காஞ்சு போய் ரொம்ப சோர்ந்து போன மாதிரி இருக்குது. செடியெல்லாம் வாடிருச்சுங்க. நம்மளே வெயிலில் அதிகமாக பேச முடியல, நம்மளே வாடி போயிட்டோம். டைம் இப்போ கரெக்டாக வந்து 2 மணி. இந்த தாளமுக்கை கிராமத்துக்கு 11 மணிக்கு வந்தோம். 11 மணிலேருந்து இப்போ ஒரு 3 மணி நேரம் ரவுண்ட் அடிச்சாச்சு. 3 மணி நேரம் நல்ல வெயில், நிழல் இருக்கிற இடத்துலலாம் நல்லா இருந்தது, நிழல் இல்லாத இடத்துல நல்ல வெயில் அடிக்குது. இந்த நீலகிரி மலையிலும் இப்போ வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் இந்த 3 மணி நேரத்தில் ரொம்ப வாடி போயிட்டோம். இந்த டீ செடிகள் மாதிரி டீ செடிகளும் இந்த மலையில் இருக்கிற காட்டு செடிகளாக பாருங்கள், எல்லாம் வாடி போச்சுங்க. இந்த இடத்துல ஒரு 2 வீடு. இதான் கடைசி வீடுங்களா? கடைசி, ஊரோட கடைசி. 2 நாய் இருக்குது, தூங்கிட்டு இருக்கவட்டுக்கு நாய், அதுவும் பாபா சொக்கி போயிடுச்சு. சொக்கி அப்படியே சாஞ்சிருச்சு 2 நாயுமே. ஆமாம், மேலே ஃபுல்லாக டீ செடிங்களா? அம்மா வணக்கம்மா. காரமடையிலேருந்து வர்றோங்கம்மா, காரமடையிலேருந்து வர்றோம். எங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தங்க. ஆமாம், இதாக கடைசிங்களாம்மா? இதுக்கு அந்த பக்கம் ஊர் இருக்குங்களா? இதாக கடைசிங்களா? தாளமுக்கியோட கடைசி இதுங்களா? சரிங்க, அந்த பக்கம் வீடு இல்லைங்க, அந்த பக்கம் ஃபுல்லாக சோளைங்களா? சோள. ஆ, என்ன நம்மளை பார்த்து பயந்து ஓடுது? அது நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. எல்லாமே இந்த வீடியோ எடுக்கிறக்க கையில் வச்சதை பார்த்து பயப்படுது நாங்கள். ஏதோ ஒன்று கையில் வச்சுருக்காங்க. இந்த குச்சி வச்சா எப்படி பயப்படுங்க? அது குச்சி நினச்சிக்கிறது. ஆமாம், நம்ம வீடு மண்ணு போட்டு சாணி. ஓ, செவத்துக்கு பூசுறதுங்களா? ஓ ஓ, இந்த சாணியும் மண்ணு ரெண்டு கலந்து பூசுறதுங்களா? ஓ சரிங்க, செவத்துக்கு பூசுறதுங்களா? அம்மா, இது ஓ, இது என்னென்ன கலப்பீங்க இதில்? மண்ணுங்க. ஓ, இந்த முன்னாடி இந்த பூசினதெல்லாம் இதுங்களா? இந்த முன்னாடி பூசிருக்கலாமே சாணியும் மண்ணு கலந்து பூசினாங்களா இதில்? ஓ, இந்த செவரு எல்லாமே தானுங்களா? சாணியும் மண்ணு தான் இந்த செவரு எல்லாமே? சாணியும் மண்ணு தான். இது கலர் அது கலர் ஒரே மாதிரி இருக்கா? ஆமாம், ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்க்குறேன் சாணியுமே மண்ணு. தண்ணி ஊற்றும் போது அந்த கலரில் தண்ணி காஞ்சிச்சுன்னா அந்த கலர் வந்துடும். ஓ, தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அந்த சாணியோட கலர் கொஞ்சம் பச்சை மாதிரி இருக்கும். காஞ்சி போச்சுன்னா இந்த கலர் மாறிடுங்களா? இந்த மாதிரி கலர் மாறிடுங்களா? ஓ சரிங்க. அம்மா உங்கள் பேருங்கம்மா? லட்சுமிங்களா? சரிங்க. உங்களுக்குலாம் பசங்களாம்மா? பசங்க உங்களுக்குலாம் 2ங்களா? இங்கே தான் இருக்காங்களா? அந்த வீடுங்களா? ஓ, கீழ் வீடுங்க. இந்த வீடுங்களா? ஓ சரி சரி, எல்லாம் இங்கே தான் இருக்காங்கண்ணா. சரிங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சுங்களா? கல்யாணம் பண்ணியாச்சுங்களா? வீட்டுக்காரங்க? வீட்டுக்கார் இல்லைங்களா? ஓ சரிங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தொழிலுமா? தொழில் என்னங்க? எஸ்டேட்டுங்களா? ஓ, கிளிப்பீங்களா? ஓ சரிங்க. ஆ, அங்கேயே கிளிப்பிலே 1 நாள் 2 நாள் வேலை இருக்குங்களா? இலை இல்லை. ஆ ஆ ஆ சரி சரிங்க. ஓ, இருந்தால் தான் எல்லா பேருக்கும் வேலை. ஆ, வேலை நிறைய பேர் போகுதான். இந்த அஜமணரே
இப்போ இலை இல்லாதனால வேலை கம்மியாக இருக்குங்களா? ஓ சரிங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தா எவ்வளோ சம்பளங்க ஒரு நாளைக்கு போயிட்டு வந்தா இலை எடுக்கிறீங்க? 300 ரூபாங்களா? ஓ சரி. செடியே இப்படியே காஞ்சிருக்கு. ஆமாங்கம்மா, எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குனால எல்லாமே வாடி போச்சு. சரி, எல்லாமே சொன்ன மாதிரி இலையே வந்து பார்த்தோன்னா வந்து பெருசாக ஒன்றும் வரல பார்க்குறக்கு. ஆமாம், அதனால் பார்த்தோன்னா இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம் போல் இருக்குங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, மழை இல்லை, தண்ணி இல்லை. இங்கெல்லாம் தண்ணியெல்லாம் குடிக்கிற கிடைக்குதுங்களாம்மா? இங்கே தண்ணியில கீழே அங்கே எதாவது சமைக்கணும். அப்படிங்களா? இங்கே தண்ணி. ஓ, இங்கே தண்ணி வராதுங்களா? அங்கே அந்த மழை வந்தால் தண்ணி வருது. ஆ, மழை இல்லை. மழை இல்லை, தண்ணி இல்லை. ஓ சரிங்க. இங்கே கீழிங்களா? ஓ சரிங்க. கரண்டெல்லாம் இருக்குங்களா? கரண்டெல்லாம் இருக்கு. சரி சரிங்க. தோட்டத்தில் தோட்டமெல்லாம் இருக்குங்களா உங்களுக்கு? இதாக இருக்குங்களா தோட்டத்தில்? டீ தானுங்களா? ரெண்டு ஏக்கரா இருக்குங்களா? என்ன போட்டிருக்குமா தோட்டத்தில்? ஒரு ஏக்கரா. இன்னும் மேல போகுதுங்களா? ஓ சரிங்க. ஓ, அந்த பக்கம் மேலே போகணுங்களா? அந்த வந்த வழிங்களா அதுங்களா? ஓ, அந்த பக்கம் போகணுமா? ஓ, மேலேருந்து வந்தாங்கம்மா நாங்கள். ஓ, தோட்டத்தில் டீ மட்டும் தான், வேறு எதாவது இருக்குங்களா? இல்லை, காஃபி. ஆ டீ. ஓ சரிங்க. இந்த சோலையிலாம் யானையெல்லாம் வருதுங்களாம்மா? வருதுங்களா? வருதான்னு கேட்டானே கோப்படுற மாதிரி சொல்றீங்களா? அந்த பக்கம் போனாங்க, ரெண்டு இருக்குங்களா? வந்துருக்குது. சரி சரிங்க. ஓ, இங்கெல்லாம் வருதுங்களா? வீடு பக்கத்தில் வருங்களா? ஓ, நாய் குறுக்க போனதுலாம் நேரம் போய் வந்துருச்சுங்களா உள்ள? ஓ, வீட்டு வாசலுக்கே வந்துருச்சு. ஓ சரி சரிங்க. அங்கேருந்து பார்த்து நல்லா படையா இருந்தது. அப்போ அங்க அங்கே நிறையா பேர் வந்து திறப்பு இப்படியே போச்சு. ஓ, இப்படியே கீழே போச்சுங்களா? நான் அப்படியே அங்கேருந்து பாயா இருக்கு. கூட தண்ணி மட்டுப்பாள் என்ன மட்டுப்பாள். சரி சரிங்க. எப்போ நடந்துங்க இது? எப்போ நடந்துச்சுங்க இது? 3 மாதம் இருக்குங்களா? ஓ, என் மாடு வந்திருக்கும் போல இருக்குது. இங்கே வந்திருக்குமா மாடு? மாடு இங்கே வந்திருக்கும் போல இருக்கு. ஆமாம், எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்திருக்கேன். மேய்ஞ்சி தண்ணி குடிக்க வந்திருக்கும் போல இருக்கு. வெயிலுக்கு பாவம் மேய்ஞ்சிட்டு தண்ணி தோட தாவத்தோட வந்திருக்கும் போல இருக்கு. பாவம், தண்ணி எங்கேயாவது இருந்துச்சுன்னா அங்கே குடிக்கும். அதான் தண்ணி இல்லாதனால பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிட்டு தண்ணி குடிக்க வந்திருக்கேன். வெயிலுக்கு கஷ்டம்தாங்க ரொம்பவுமே. இதுதான் நீங்கள் சொன்னது நாட்டுக்காய்ங்களா? குட்டையாக இருக்கு. நிறைய பிடிச்சிருக்கேன் நான் சொன்ன மாதிரி, நிறைய பிடிச்சிருக்கேன். குட்டையாக இருக்கு. கம்மி தான் கிராப்பு, கம்மியாக ஜாஸ்தியா? அது அதான் காலேஜ் காய் வந்து கிராப் கம்மி, இந்த நாட்டுக்காய் வந்து கிராப் ஜாஸ்தி. கிராப் ஜாஸ்தி, வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. வெயிட் ஜாஸ்தி. கரெக்ட் கரெக்ட். அதான் நிறைய இருக்கு பாருங்கள். இலையே ஒரு இலையும் காண, ஒன்று ரெண்டு தான் இலை இருக்கேன். ஃபுல்லாக காய் தான் இருக்குது. ஆ, பஞ்சு காய். இதெல்லாம் காஞ்சா தென்னப்போல் விழுந்துருங்களா? மேலேறி எடுப்பாங்களா? ஏறி ஆட்டினோம்னா கொட்டிடும். ஓ, அந்த ஜல்ல மாதிரி வச்சு ஆட்டுவாங்களா? கொக்கி. ஓ ஓ ஓ, கொக்கி வச்சு மேலே ஏறுவாங்களா இதில்? ஆமாம், கயிறு போட்டு. ஆ ஆ ஆ, போயிடுவாங்க. ஓ, ஏணி. ஏணிங்களா? அவ்வளோ பெருசு ஏணி கிளை இருக்கா? அவ்வளோ பெருசுல அது வரி வச்சு. சரிங்க. அதில் இருந்து கயிறு போட்டு மேலே போவாங்க. ஓ ஓ ஓ ஓ, பாதி வரைக்கும் ஏணி வச்சுட்டேன், பாதிக்கு மேலே கயிறு போட்டு அப்புறம் அது மேலே போவாங்களா? அதுக்கு மேலே முள்ளெல்லாம் இருக்கும். ஆ ஆ ஆ, இடையில. ஓ சரிங்க. நல்லா கத்தியில் செதுக்கி விட்டு செதுக்கி விட்டு. ஆ ஆ, ஏறி போயிடும். ஓ ஓ, என்ன கை காலெல்லாம் கிளி கிழிச்சிருக்கு. ஆமாம்மா, பார், நிறைய இருக்கு. அது அது பக்கத்தில். ஆமாம்மா, முள் கீழே இருக்கு பாருங்க. அறியா கீழே இருக்கு பாருங்க. அதுதான், ஏன்னா அதுவாக காஞ்சி கீழே கொட்டி வச்சுன்னா பஞ்சில் வெடித்து ஓப்பன் ஆகிடுது. பேஸ்ட்டை போய் பாட்டுச்சுன்னா வெடிச்சு பறந்து பறந்துருக்கும். ஓ ஓ ஓ, நம்மளே ஒரு அந்த காய்ச்சலில் ஆட்டி எடுத்து எடுத்துடணும். ஓ ஓ ஓ, வெடிக்காதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும் கீழே. எடுத்துடணும். கடைசி வீடு அது. இது அந்த அம்மாவோட பசங்களோட வீடு.
இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக சோளங்களா? இந்த சோளங்களை தான் மாடு போய் மேய்ச்சிட்டு வந்திருக்குது. ஓ, இதெல்லாம் மாடு மேய போகிற வழிங்களா? சோளங்களை டெய்லி போயிட்டு வர வழியா? ஆளுங்க இப்படி போவாங்க வேலைக்கு. ஓ, இதில் வேலைக்கு போகிறாங்களா? ஆமாம் 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 ஆமாம். இந்த வழியில் கீழே இறங்கி மேலே போய் அங்கே போயிடும்னு சொன்னாங்களா? ஆமாம் ஆமாம். ஓ, இந்த வழிங்களா? இல்லை அங்கே தெரியும். எந்த இங்கே தெரியும் எஸ்டேட்டு? ஆ ஆ, மேலே எஸ்டேட் இருக்கு. ஓ ஹோ ஹோ, இந்த மலைக்கு அந்த பக்கம். ஓ ஹோ ஹோ, ஓ அப்போ இந்த வழியில் பார்த்தோன்னா நடந்து போயிருக்காங்க முன்னாடி. ஆனால் இப்போ போகிறாங்க போல இருக்கு, வழி இருக்குது இப்போ போகிறாங்க. ஓ, இங்கே இறங்கினோம்னா இறங்கினா கீழே அந்த ஆறு இருக்குது, ஆறை தாண்டி போகணுமா? ஆறை தாண்டி அந்த மலைக்கு போய் மேலே ஏறணுங்களா? எவ்வளோ நேரம் ஆகும் நடந்தா இங்கேருந்து? நடந்தால் ஒரு ஹவரு, ஒன்றரை ஹவர், ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிரு. பஸ் இல்லாதப்போ வேறு வழியில் ஃபுல்லாக நடந்திருக்காங்க. பஸ் வந்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க நடக்கிறது. சொன்ன மாதிரி ஆனால் இதெல்லாம் பழக்க மட்டும் தான் போவாங்க. அவங்க வழி இருக்குங்க சொன்ன மாதிரி, ஃபுல்லாக நடந்து போகிற வழி நல்லா தெரியுது. ஆனால் இப்போ நடக்கிற மாதிரி தெரியுதுங்களா? சொன்ன மாதிரி நடக்கிறாங்க. இந்த காலையில் வேலைக்கு போகிறவங்களா ஒட்டுக்கா நடந்து போயிடுவாங்க? போயிடுவாங்க. ஒரு ஆறு பேர் ஏழு பேர் ஒட்டுக்கா அப்படியே வந்து சாயங்காலம் அதுலேயே ஒட்டுக்கா நடந்து வந்துடுறாங்க. அங்கே வெளியில் வேலை செய்கிறாருக்கு இங்கே வேலை கிடைக்காது. எஸ்டேட் வேலைன்னா இங்கே. ஓஹோ, டெய்லி ஒரு மணி நேரம் மேலே போயிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு பார்த்தோன்னா ஒரு மணி நேரம் நடந்து வந்துடுறாங்க. இந்த வழியில் பயங்கரமான வழி தான். இந்த கடைசி வீடோட முடிச்சிடலாமா? தலைமுக்கையே இதோட முடிச்சிடலாம். அங்கே கீழே போயிட்டுங்க. இங்கே கீழே அந்த வீடுங்களா? அது போகிற வழி அப்படியே காமிச்சு போய்க்கலாம். யாராவது இருந்தால் பாட்டு போகலாம், இல்லைனா அப்படியே காமிச்சு போய்க்கலாம். அந்த நம்ம எல்லா வீடும் ஓரளவுக்கு சுற்றிட்டோம். நான் கீழே அது மட்டும் தான் இருக்குங்களா? அது மட்டும் தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டோம். அந்த ரோடோட கடைசி கடைசிலேருந்து அங்கே கீழே கொஞ்சம் வீடு மட்டும் தான் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? சரி, போகிற வழியில் அப்படியே யாராக இருந்தால் பார்க்கலாம், இல்லைனா அப்படியே முடிச்சுக்கலாம். நிறைய சுற்றிட்டு டயர்டாயிருச்சு. மூணு மணி நேரம் சுற்றிட்டேன் நினைக்கிறேன், டயர்டாயிருச்சு. ஏன் மண் கலக்கி பூசுகிறாங்க போல இருக்காம்மா? எப்படி பூசுகிறாங்கன்னு பார்க்கலாம். மண் கலக்கி பூசுறது பார்க்கலாம் எப்படி பூசுகிறாங்கன்னு. பூசுமா பூசுங்கம்மா, பார்க்குறேன் எப்படி பூசுறீங்க பார்க்கலாம். மேசங்கரண்டி கை தான், மேசங்கரண்டி எல்லாமே கை தான். நம்ம கையை மீறினது எதுவுமே
அதுக்கு மேலே மடி சாணி போடுவாங்களா? வீடு ஃபுல்லாகவே இப்படி தான் பூசிக்கிங்களாம்மா? கல் வச்சாலும் குச்சி வச்சாலும் இந்த மாதிரி பூசி மறுபடியும் வந்து மேலே சாணி போடுவாங்களா? நல்லா பிடிச்சிங்க. ஒரு டைம் பூசினா எத்தனை மாதம் நிற்கிங்கம்மா? இந்த மழை வந்துட்டாலே மழை தண்ணி போட்டு கரைஞ்சிரு. மழை பெய்யலனா பார்த்தினா ஒரு ஒரு வருஷம் இருக்குங்களா? இருக்குங்க. செவுரு கீழே உட்காருது எல்லாமே இதாக பூசினதா? தளம் சைடு செவுரு ரெண்டுமே எல்லாமே தான். இவங்களோட சிமெண்ட்டு மணல் எல்லாம் தான். மணல் வந்து மண், மணல் வந்து மண், சிமெண்ட் வந்து சாணி. நம்ம வந்து மணலை காசு கொடுத்து வாங்கி சிமெண்ட்டு காசு கொடுத்து வாங்கி பூசுகிறோம். ஆமாம், இப்போ எங்கே சிமெண்ட் கிடைக்கிது பார்த்தீங்கன்னா, இது மணல் கிடைக்கிறது இல்லை, இது எம்சண்ட் தான். என்ன இது கொஞ்சம் கூலிங்காக இருக்குது இல்லைங்களாம்மா? கொஞ்சம் குளுகுலுன்னு இருக்குது. எங்களதெல்லாம் வெயில் அடிச்சோன்னா பார்த்தோன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அவ்வளோதான், நல்லா பிடிச்சிக்குங்க. வெளி சைடு பூசாம உள் சைடு மட்டும் பூசிருக்காங்க. சரி, நல்லதுமா, வரங்கம்மா, வரங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க, சந்தோஷம் சந்தோஷம், பரவாயில்லைங்க, தப்பு இல்லை. பரவாயில்லைங்க, உங்களை பார்த்ததே சந்தோஷங்க, உங்களெல்லாம் பார்த்ததே சந்தோஷங்க. உங்களெல்லாம் பார்க்குறக்காத வந்தாங்க. டீ எங்கே வேணால் எப்படி வேணால் சாப்பிட்லாம், உங்களெல்லாம் பார்க்கணும் இல்லைங்க. ஓ, நாய் பார்த்து வளர்க்குங்க. ஆமாங்க, சரி வரங்கம்மா, சந்தோஷம்மா. சரி, அது நம்மளை பார்த்து வளைக்குதா? ஏ இல்லை, அது நம்மளை பார்த்து வளைக்குதா? அந்த நாயை பார்த்து இது வளைக்குது. ஆடை பார்த்தா? ஆடை அந்த பக்கம் வந்துருக்க. ஓ, அது துரத்திட்டு வருது இந்த பக்கத்தை. ஓ ஓ, மனுஷன் கூட பார்த்தா வந்து நாய் வந்து விசுவாசமாக அங்கேருந்து போய் துரத்தி விடுது. அந்த பக்கம் போகாதான்னு துரத்தி விடுவோம். ஆடு போனால் பின்னாடி நாயும் போயிரு. ஆ, போயிரு பாதுகாப்புக்கு. பரவாயில்ல, அந்த மாதிரி தான் இங்கே நாயை வளர்த்துருக்காங்க. ஆடு மாடு எது போனாலும் பின்னாடி நாய் போயிரு. போயிரு, சரி, பரவாயில்ல, சரி போகலாங்களா? இல்லை, அந்த நாய்க்கா வெயிட் பண்ணுமா, நம்மளே தான் துரத்திட்டு போகுது. அது இது ரெண்டுமே முறைக்குது. ஏ, ஆடை தான் பார்த்து குலைக்குதுங்களா? நம்மளை பார்த்தா ஆடை பிடிக்கிறவங்க நினச்சிட்டு வந்துட போகுது. இங்கே ரெண்டு வீடு ஆகுது போல இருக்குங்க. இது ஊத்துனீங்களா? ஓ, கீழங்க இருக்குங்களா? ஓகே ஓகே.